சாய் வ்ளாக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தான் வீ எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வந்துட்டோம். சென்னை வந்து ஒரு 2 weeks ஆயிடுச்சு. வர்றப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோம், பட்டு அவ்வளோவா அப்லோட் பண்ண முடியல, அந்த டைம் கிடைக்கல எனக்கு சரியாக அப்லோட் பண்ணுறப்போ. வரப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான், பட் இருந்தாலும் அதை அப்பப்போ நான் கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், பட் அப்லோட் பண்ணலை. சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் கிடையாது, சும்மா நார்மல் விளாக் தான். இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இன்றைக்கி. பட் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஈவினிங் போல் தான் மெரினா பீச்சு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஃபோன்பே வந்து ஒர்க்காகவே இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏடிஎம்ல பணம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் ஆஃபீஸுக்கு. ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டி நகரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் நாங்கள். ஸோ இதுதான் டி நகர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்த டைமே போவோம். ஏ, அடுத்தது போவோம்டா. ஆ, இதுலயே வா. யாரா இது? மாம்பழம். சோ இந்த ட்ரெயின் நான் ஏறி கிளம்பிட்டு இப்போ நாங்கள் சேட்பேட்லாம் இறங்கிட்டு இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸுக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயும் சுவரநாத்தும் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள காட்டுறது போயிட்டுருக்காங்களா? தினமும் நடந்து நடந்து கால்லாம் வலிக்கு. மேலே வந்துட்டோம் நம்ம. இந்த வழி தான் நாங்கள் ஆஃபீஸுக்கே போவோம். தினமும் நடந்து மார்னிங் ஆனால் அப்படியே நடந்து ஈவினிங் ஆனால் திருப்பி இப்படியே வந்து இது வழி தான் ஏறி ட்ரெயின் ஏறி திருப்பி நாங்கள் டீ நகருக்கே போயிடுவோம். இப்போ போயிட்டு நாங்கள் போய் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடுவோம். டைம் ஆயிடுச்சு. ஒன்பதரையா? இந்த ஏரியா தான் சேட்பேட். இங்கே தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் மூணு பேரும். அப்புறம் நானும். ஐயோ, நடந்து நடந்து கால்லாம் வலிக்குதுடா. சரி, இது வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து நடந்து வந்து எவ்வளோ நடந்துருப்போம்? 2000? அன்னைக்கு 20,000 மீட்டர் நடந்தோம். ஸ்டெப்பு நடந்துருக்கோம். ட்ரெயினுக்கே நடந்து போயிருக்கலாம் அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு. ஸோ இங்கே நின்று டீலாம் குடிச்சிட்டு இதுக்குள்ளே தான் நாங்கள் போனோம் ஆஃபீஸுக்கே பார்த்தீங்கன்னா. ஆ,
காரு இது என்னது இது வேறு சாப்பிட்டு புரியல சாப்பிட்டு ஸோ நான் இந்த பில்டிங்கில் 7th ஃப்ளோர் பியில் போகலாமா பியில் போகலாம் லேலி வேணாம் ஏ வேணாம் பியில் போகலாம் இரு ஏல போய் தான் இது மாட்டிக்கிட்டான் இனிமே நான் கழுப்பு குளிக்கிறியா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கோம் கேமரா வந்து அளவோடு கிடையாது ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நாங்கள் எடுக்கிறோம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ தான் ஆஃபீஸே முடிஞ்சு இவ்வளோ நேரம் பாருங்கள் நைட்டே ஆயிடுச்சு இப்போ தான் முடிஞ்சு நாங்கள் போயிட்டுருக்கோம் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் போக போக நான் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை கோட்டை அப்படின்னு ஒரு ஏரியாவில் தான் இங்கே இறங்கி ஏதோ வேறு ரயில்வேயில் போகணுமாமா ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நடந்து எல்லாருமே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ஒரு ட்ரெயின் வரணுமா அந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் மாறி போகணும் மெரினா பீச்சுக்கு ஸோ ட்ரெயின் எப்போ வருந்துடல வரக்கும் ஸோ இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டேஷனில் உட்காந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் பீச்சுக்கு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வந்து ட்ராக்கு இப்போ இந்த சைடு தான் ட்ரெயின் வரும் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த சைடு போய் நின்றுருந்தோமா சரி ட்ரெயின் இப்படி வந்துருச்சு அப்புறம் அங்கே இருக்கிறவங்கட்ட எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு இந்த ட்ரெயின் தான் சொன்னாங்க நாங்கள் அந்த ட்ராக்லேருந்து தப்பி நான் ஏறிட்டோம் பட் இன்னொருத்தன் ஹைட்டாக இருப்பான் பார்த்தீங்களா துவர அவன் வந்து ஏறவே இல்லை ஐயோ அப்புறம் பார்த்திங்கன்னா இறங்க சொல்லிட்டானுங்க நான் இறங்கவே இல்லை நான் வந்து அடுத்த ஸ்டாப்பில் வந்து நின்றுருக்கேன் நான் அவங்க அடுத்த ட்ரெயினில் தான் வருவாங்க 8 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயினாம்மா ஸோ அப்போ தான் வருவாங்க அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் சரி ஓகே நான் அடுத்த ட்ரெயினில் ஏறப்போ உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் வெளியே நில்லுங்க ரைட் சைடு ஆ ஓகே ஸோ ட்ரெயின் வந்துருச்சு இந்த ட்ரெயினாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பீச் ரோடை கண்டுபிடிச்சி நடந்து போயிட்டுருக்கோம் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் காத்திரம் பீச் தள்ளிக்கலாம் மண்ணே நட்டுறோம் ஆனால் பகலில் வந்தால் தான் நல்லா தெரியும் ஸோ பாருங்கள் நாங்கள் பீச்சில் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட்லான்ட்டு இங்கே உட்காந்துருக்கோம் பீச் பண்ணாலும்
பானிபூரி இருங்க கொஞ்ச நேரம் பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள கொஞ்ச தூரம் போயிட்டு காட்ட முடிஞ்சா காட்டுறோம். இப்போ சைரன் போட்டுருக்காரு வேறு அந்த அவர் போலீஸா சார் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார் அப்போ பெருசாக அவரு அப்படின்னு கேட்டுக்கிடுவோம். தூக்குள்ள மண் போயிடுச்சா அவனுக்கு? எனக்கும் தான் முன்னாடி அறுத்துக்கிட்டே எனக்கு உள்ள ஃபுல்லாக மண் ஏறிச்சு உள்ள மண் ஏறிச்சுரா மண் 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 ஏய் கழட்டு மே தூக்கல் சூப்பராக இருக்குது காலை உள்ள போட மண் போகுது வேணா 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 எனக்கு வேணா என்ன வேணா சாப்பாடா தெரியும் அந்த கழட்டுறா காலை செருப்பை கழட்டு பூவெல்லாம் கழட்டு வண்டி காலையில் வரும் நான் போய் வீட்டில் தூங்குவோம் வீடு வீடுன்னே வருது வர்றோம். இப்போ போய் நாங்கள் ரூமில் போய் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் வேலைக்கு போவோம் ஆஃபீஸ் போவோம் நைட்டு மறுபடியும் நாங்கள் ரூமுக்கு வந்துடுவோம். இப்படியே இருந்துச்சுன்னா கடுப்பாக இருக்குதுல்ல ஆஃபீஸில் லீவும் தரமாட்டானுங்க ஒன்றும் தரமாட்டானுங்க. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டுருக்கோம் மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அதனால தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பகலில் வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். லீவு தந்தால் தான் வர முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி நைட் நேரம் தான் வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியும். எவ்வளோ பெருசு என்னடா சரியாக பெருசுடா கிட்ட நடந்து நாங்கள் ரோடுக்கே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல நெக்ஸ்ட் இல்லை அந்த டைலாக் வருது நம்ம தேனியில் பேசின டைலாக் வருது பாடுறோம் நெக்ஸ்ட் ஏதாவது இல்லை. ஸோ நாங்கள் ரூம் போயிட்டு நாங்கள் ஏதோ பண்ணுறோம். எல்லாருக்கும் பாய் 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 பாய்.